ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு நிமோனியா. சிபிஎஸ்இ கிளாஸ் 12 பயாலஜி டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 147. ஸோ அதில் செகண்ட் பேராகிராஃப் நிமோனியா. நிமோனியா அப்படிங்கிற ஒரு நோய் எதை தாக்கும் அப்படின்னாக்கா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து தாக்கக்கூடிய ஒரு நோய், லங் ஆல்வியோலை. ஸோ லங்ஸில் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு நிறையா சேம்பர்ஸ் இருக்கும், ஸ்மால் ஸ்மால் சேம்பர்ஸ், அது பேர் ஆல்வியோலை. எதுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, டு கிவ் அ மோர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு விட்டுக்கிறதுக்கும் நிறையா ஏரியா தேவைப்படுறதுனால அந்த ஆல்வியோலை வந்துட்டு ஒரு நொங்கு மாதிரி இருக்கும். ஒரு நொங்கை வெட்டினா உள்ளுக்குள்ளே எப்படி குழியாக இருக்குமோ அது போல தான் லங்ஸ் இருக்கும். அந்த வெளிப்புறத்தில் பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்த நொங்கோட அவுட்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குதோ அதுதான் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லங்ஸ். அந்த இன்னர் சைடு வந்து சின்ன சின்ன சேம்பர் சேம்பராக இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஆல்வியோலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நிமோனியா இந்த நோயில் என்ன ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னாக்கா, தண்ணி உள்ளே போய் கோத்துக்கும், ஃப்ளூயிட் சளி போன்ற ஒரு திரவம் அதுக்குள்ளே கோத்துக்கிட்டு அந்த நார்மலாக இருக்க ஏர் சர்க்குலேட் டயக்ராம் பாருங்கள். அதே மாதிரி இன்ஃப்ளேம்டு ஏர் சாக் வித் ஃப்ளூயிட்ஸ் கொஞ்சம் வீங்கி போய் அதில் நீர் எல்லாமே வந்து கோத்துக்கிட்டு அப்படியே இருக்கிறது அங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த டிசீஸ் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னாக்கா, டியூ டு பாக்டீரியா, ஸ்பியரிக்கல் ஷேப் பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே. நீங்கள் கீழே அந்த இமேஜில் பார்க்கக்கூடியது அந்த பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெப்டோ செயின் லைக் கொக்கை ஸ்பியரிக்கல். ஸோ அந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே அண்டு ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற இந்த பேத்தோஜன், இந்த பாக்டீரியானால தான் இந்த நோய் ஏற்படுது. இது எப்படி ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு இது பரவுது அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பர்சன் வந்து தும்புறாங்க, அப்ப தும்புறப்ப என்னாகும், அந்த சளி போன்ற அந்த ஏர் டிராப்லெட்ஸ் அது காத்துல அப்படியே மேந்துட்டு வரும், மியூக்கஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அப்படியே வெளியில வரும் பொழுது பக்கத்தில் இன்னொரு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா, அதை அவங்க சுவாசிக்கிறாங்க. அப்போ சுவாசிக்கும் போது அவங்களுக்கு அந்த நோய் வரலாம். ஏரோசோல்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, ஒரு லிக்விட் இல்லது சாலிட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஏரில் மிதந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏரோசால்ஸ். இது மட்டும் கிடையாது, இப்போ இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட இந்த சன்கிளாஸஸ், அவங்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள், யூட்டென்சில்ஸ், அவங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை இந்த நார்மல் பர்சன் வந்து அதை தொடும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் பரவக்கூடிய தன்மை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். சிம்டம்ஸ், இந்த நோய் வந்துட்டா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இது லங்ஸ் அப்படின்னால மூச்சு ப்ராப்ளம் வந்து நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபீவர், காய்ச்சல் வரக்கூடிய சில்ஸ், உடம்பு ரொம்ப சில்லாகும், இருமல், தலைவலி. தென் இன் சிவியர் கேசஸ் லிப்ஸ் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ் டர்ன் கிரே டு அ ப்ளூவிஷ் கலர். ஸோ இது என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, ஏன்னா ஆக்சிஜன் தானே நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் லங்ஸில் இருந்து, அதாவது ஆல்வியோலையில் இருந்து ஒவ்வொரு செல்லுக்கும் போகணும். இப்போ ஆக்சிஜன் போகிறது தடைப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த டிஷ்யூஸ் வந்துட்டு அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன ஆகும்னா, அது ஒரு கிரே கலராகவோ ப்ளூ கலராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது வந்துட்டு நம்ம பொதுவாகவே நம்ம உடம்புல எங்கேயாவது சடனாக ஒரு ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு லைட்டாக கிரே கலர் பிளாக் கலர்லாம் வரும்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா ஆக்சிஜன் அந்த இடத்துக்கு போகிறது தடைப்பட்டிருக்கு. இன்னும் கூட சொல்லப்போனா பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துக்கு சரியா போல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் இதில் வந்துட்டு கிளாஸ் டுவெல் சிபிஎஸ்இ அதுவும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வீடியோஸ் போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது உங்களோட சப்ஸ்கிரைபை பொறுத்து தான் அது இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.